சாமானியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோக்ராஜ் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாஸ்டிக்கை அழிக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர தான் அந்த வீடியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் பாரதி வீதி கோட்டிச்சேரி தர தரமான பொருட்களை சுகாதாரமான முறையில் பேக் செய்து மலிவான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு தரும் இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் ஆரோக்கியமான வாழ்விற்கு தரமான மற்றும் சுகாதாரமான உணவே தேவை அதற்காக நீங்கள் நம்பி வாங்க வேண்டிய இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் சிறந்த தரமான மலிவான மற்றும் சுகாதாரமான மளிகை மற்றும் உணவுப் பொருட்களை வாங்க சிறந்த இடம் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் இது மக்களின் சூப்பர் மார்க்கெட் மல்லிகா சூப்பர் மார்க்கெட் பாரதி வீதி கோட்டுச்சேரி பசுவோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா பிளாஸ்டிக்கை ஜீரணிச்சு அதை சுற்றுச்சூழலேருந்து அகற்றுகிறதுன்னு ஆஸ்திரிய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெரிவித்துள்ளாங்க பிளாஸ்டிக்கை தயாரிக்க பொதுவாக தே தேவைப்படக்கூடிய பாலியஸ்தருங்கிற ஒரு மூலக்கூற சாதாரண உயிரினங்களால ஜீரணிக்கவே முடியாது அது விலங்காவோ செடியாவோ இல்லை பாக்டீரியாவோ இருந்தாலும் சரி அதாவது அதாவது மைக்ராப்ஸ்லாம் வந்து சுற்றுச்சூழலை எளிதாகவே வளர்ந்துவிடும் இந்த பிளாஸ்டிக் பாலியசர்களை ஜீரணிக்கக்கூடிய இந்த மைக்ராப்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சியில் சமீப ஆண்டுகளில் சில வெற்றிகள் கிடைத்திருக்கு இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஆராய்ச்சியில் ஒரு தனிப்பட்ட விலங்கின் மீது அவங்க கவனத்தை செலுத்துகிறாங்க அந்த ஒரு உயிரினம் வந்து சில வகையான பிளாஸ்டிக்கை மட்டும்தான் அந்த உயிரினம் வந்து தனித்தனியாக சின்ன சின்ன தோள்களாக உடைக்கும் இப்போ பயோ இன்ஜினியரிங் மற்றும் பயோடெக்னாலஜியில் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பசுவோட வயிற்றில் இருந்து வரும் ஒரு பாக்டீரியாவோட கலவையானது பொதுவான மற்றும் நீண்ட காலமாக மக்கவே மக்காம ரொம்ப ரொம்ப நாளாக அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கான பாலியத்திலின் டரப்ளேட் அதாவது பிஇடி உள்ளிட்ட மூன்று வகையான பிளாஸ்டிக்குகளை அதால் ஜீரணிக்க உதவ முடியும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க வியன்னாவை சேர்ந்த இயற்கை வளம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு இறைச்சி குளத்திலேருந்து ரூமன்ங்கிற ஒரு ரூமன் ரூமன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் ரூமன்னா வந்து பசுவோட முதல் இறப்பை மொத்தம் பசுவுக்கு நான்கு இறப்பை இருக்கா அதில் ரூமன் முதல் இறப்பை ரெண்டாவது இறப்பையோட பேர் ரெட்டிக்குளம் மூணாவது ரப்பை பேர் அம அமேசம் நாலாவது ரூப்பைய பேர் அம அமேசம் இவங்க வந்து ரூமன்லேருந்து கலெக்ட் பண்ண அந்த திரவத்தில் திரவத்தை வச்சு அவங்க சோலிச்சு பார்த்தப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு பெரிய நுண்ணுயிர் சமூகமே அந்த ரூமன் ரெட்டி குளத்தில் வாழ்கிறது அப்படி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து விலங்குகளோட சரிமானத்திற்கும் பயன்பாடாக இருக்குது அப்படின்னா இந்த ஆய்வு தொடர்புடைய எழுத்தாளரான டோரிஸ் ரிபீச் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சில சில உயிரியல் நடவடிக்கைகளால் இது வந்து பாலியஸ்டர் ஹைட்ராலசிஸ்க்கும் பயன்படுத்தப்படலாமான்னு அவங்களுக்கு அவங்க சந்தேகத்திருக்காங்க இன்னும் ஹைட்ராலசிஸ்னால் என்னென்னா அந்த மூலக்கூறுகளை வந்து உடைக்கிறதுக்காக தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஹைட்ராலசிஸ் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே உதவியானது பாலிமர்களை கையாளக்கூடிய ஒரு வகையில் இதுவும் ஒரு சிறந்த வகைன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து இந்த ப்ராசஸில் வந்து எப்படின்னா நீண்ட கடினமான ஜீரணக்கே முடியாது அந்த மூலக்கூறுகளை எல்லாம் சின்ன சின்ன தோள்களை அதெல்லாம் சின்ன சின்ன தோல்களை உடைக்க முடிகிறது ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மூன்று வெவ்வேறு வகையான பிளாஸ்டிக்குகள் அதாவது பிஇடி மீந்தினார் என்று சொல்ல போகிறது வந்து மக்கிற தன்மை உடையது அதெல்லாம் என்னென்னா ஒன்று வந்து பிபிஎட்டு இன்னொன்று வந்து பிஇஎஃப் இந்த மூன்று வெவ்வேறு பிளாஸ்டிக்குகளையும் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க கலெக்ட் பண்ண அந்த ரூமில் இருக்கக்கூடிய அந்த துறவத்தில் போட்டு அடைச்சி சோதித்து பார்த்துருக்காங்க அந்த சோதனையில அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த மூன்று விதமான பிளாஸ்டிக்குகளையும் மாடோட வயிற்றுல எழுதாக தீரணிக்கப்பட தீரணிக்கப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது எந்த அளவுக்குனா ஒரு பிளாஸ்டிக் திரைப்படத்தை விடையே அந்த மாடோட வயிற்றில் இந்த மூன்று பிளாஸ்டிக்குகளும் எளிதாகவே மிக வேகமாக தீரணிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லை டோரிஸ்ட் ரிபீட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 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 ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணணுன்னா எத்தனை லட்சம் மாடுகள் இதனால அழிக்கப்பட வேண்டியிருக்குன்னு நம்மளோட கற்பனையில தான் நம்மளோட பண்ணி பார்க்க முடியும் அது தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டோரிஸ் ரிபீட் சொல்கிறாங்க மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆய்வுக்கு பயன்படுத்திய ஆய்வக பொருட்கள்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இது வந்து பொருளாதார ரீதியாக வந்து இது ஊட்டப்படுவதற்கு முன்னாடி சின்ன சில கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்படுவது இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா பாலியத்திலின் போன்ற பிற வகை பிளாஸ்டிக்குகளுக்கெல்லாம் இந்த வகையான ஒரு மெத்தட் வந்து அதுக்கு உபயோகப்படாது ஏன்னா ப பசுவோட வயிற்றில் இருக்கக்கூடிய தீரனைக்க அந்த மாலிக்யூல்ஸுக்கெல்லாம் வந்து இது வேதியியல் ரீதியாக அது பொத்து போகவில்லை இந்த மூலக்கூறம் அதனால் வந்து இதுக்கு அந்த பா அந்த பாளையத்திலுக்கு வந்து இந்த இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் வந்து பாலிமார்களை கையாளக்கூடிய வகையில் இதுவும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக கூட இருக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்